ஹாய் நண்பா, உங்களின் நான் உங்கள் எம்எஸ் தமிழன். நம்ம பல பேரை பற்றி பேசியிருக்கோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையும் பல திருப்பு முனைகள் கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிறவர் இவரை பற்றி 1000 குறைகள் சொன்னாலும் இவர் செய்த தவறு, ஆனால் இவரோட மறுபக்கம் படியும் அன்னைக்கு மட்டும் அந்த விஷயம் நடக்காமல் இருந்தா இந்த உலகத்தோட சர்வாதிகாரி வரலாற்று பக்கங்களில் திட்டி தீக்கப்படுகின்ற ஒரு மறக்க முடியாத ஒரு நாயகன், யுத்த விதிகளையும் தாம் ஒரு குள்ளனா இருந்துகிட்டு இந்த உலகத்தையே சர்வாதி பண்ண நினைச்ச ஒரு மனிதன், அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் வாழ்க்கை, இவரை பத்தி நிறைய நிறை குறைகள் சொல்லலாம். யூதர்களை கணக்கில்லாம கொண்டார். இவர்கிட்ட கேட்டதுக்கு ஏன் யூதர்களை கொண்டாங்க, ஜெர்மன் நாட்டை யூதர்கள் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க, ஜெர்மனிய மக்களை அடிமை போல நடத்தினாங்க, நான் ஒரு ஜெர்மனா இல்லாம இருக்கலாம், நான் ஒரு ஜெர்மனா இல்லாம இருக்கலாம், என் பிறப்பிடம் ஆஸ்திரேலியாவா இருந்துச்சு, நான் ஜெர்மனிய போர் வீரருக்காக என் வீசின புகைக்குள்ள என் கண்களை இருந்தேன் அப்படின்னு ஜெர்மனிய படை வீரராக மாறின ஹிட்லர் யூதர்கள் மீது கோபத்தை கொண்டார். அடிப்பட்ட ஹிட்லர் பதவிக்கு ஏற்ற மாதிரி லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குமிச்சாலும் அவரோட மறுபக்கம் ஜெர்மானிய மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிக வேலைவாய்ப்பு, புதிய கட்டிடங்கள், சாலை அமைப்பு, அவருக்கு இன்னை வரைக்கும் அமைச்ச சாலைகள் இன்னும் ஜெர்மானி மனசில் ஒரு நீங்காத இடம் பெற்றுருக்கு. இப்படிப்பட்ட யூதர்கள் கொண்டு குமிச்ச அடால்ஃப், அடால்ஃப்ன்ற அந்த பேருக்கு அர்த்தம் ஓனாய் அர்த்தம், அவருக்கு அந்த வச்ச பேர் வச்ச காரணமோ என்னமோ ஒரு யூதர்களின் ரத்தம் கொடுத்த ஓனாயத்தான் நம்ம அடால்ஃப்ன்ற இருந்திருக்காரு. இவரோட மர்மங்கள் இன்னும் வெளிச்சம் தான் இருக்கு. ஏப்ரல் 30, 1989 இவர் பிக்யூரர் பதுங்குகுழலில் இறந்து போயிட்டதாகவும் ஒரு கூட்டு சொல்லப்படுது. மறுபக்கம் அவர் தான் துப்பாக்கியால் தன்னை சுட்டு இறந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் தனது காதலியான ஏவா ப்ரூன் இவங்க தன் கடைசி காலம் வரைக்கும் ஹிட்லரை ஒரு முகமாக நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஹிட்லர் தன்னோட ஆட்சி பணியில் மக்கள் பணியை தன்னை அர்ப்பணித்து போருன்னு பல இதில் செயல்பட்டிருந்தாலும் பல முறை இவங்க தற்கொலை பண்ண போய் ஹிட்லர் தான் காப்பாற்றிருக்காரு. கடைசி நொடியில் அந்த ஏவா ப்ரூனோட அந்த பதுங்குழியிலிருந்து தப்பிச்சு போயிட்டா எதிரிப்படை நம்மளை ஆக்கிரமிக்க வருது, கூட யாருமே இல்லை, அவரோட ஆர்மி தளபதியும் யாருமே இல்லை, இங்கே தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு பலது சொல்லப்படுது. இதில் என்ன உண்மைகள் எது உண்மை இன்ன வரைக்கும் தெரில. இடிப்பட்ட அடால்ஃப் ஹிட்லர் 20 ஏப்ரல் 1989 ரஷ்யாவில் பிறக்கிறாரு. சாதாரண மனிதர் மாதிரி தான், தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஓவியனாகணும் அவரோட ஆசை, பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் வரைஞ்சி வைப்பார். அம்மா ஒரு செல்லம் கொடுக்குறவங்களா இருந்தாங்க, ஆனால் அவங்க அப்பா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தார். ஆஸ்திரேலியாவில் ஒரு சுங்கத்துறை அதிகாரியாக இருந்தார். தன்னை போல ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு அவரோட அப்பாவோட கனவு. ஆனால் அவர் நினச்சது அவர் வீட்டில் இருக்க நாயை போல தான் அவனை மதித்தது. எங்கேயாச்சும் ஒரு விசில் அடித்தா அடால்ஃப் ஹிட்லர் அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட வேதனையோடு தான் தான் கனவை எரிச்சது தான் தந்தை தான் அப்படின்னு ஒரு வெறியோட அவங்க அப்பாவை பார்த்தா பிடிக்காத ஒரு வெறியோடு விழுந்தார். காலங்கள் ஓடுது, அவர் தந்தையும் இறக்க போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்ன பண்ணுறது இல்லை, தான் கனவையும் தான் கனவை தொடர்ந்து போக முடியல. அம்மாட்ட சொல்கிறாரு, நான் இது மாதிரி கல்லூரிக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போய் படி அப்படின்னு சொல்லி அங்கேயும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. நமக்கு பிடிச்ச விஷயம் இதுதானே அப்படின்னு இதுன்னு வெயிட் பண்ண பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. அவங்க அப்பா போனதுலேருந்து அவங்க விட்டுட்டு போனது அவர்லேருந்து வந்த ஓய்வு, அவர் இறப்புகள்லேருந்து வந்த அந்த ஓய்வு உதயமும் அவர் வாழ்ந்த வீடும் தான். காலப்போக்கில் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நம்ம ஆஸ்திரேலியாவிலே இருந்தால் இதுவும் பண்ண முடியாது. ஒரு ஓவியனை ஆகணும்
அப்புடின்னு கனவு. நல்லா பாருங்கள், அன்னைக்கு மட்டும் ஹிட்லர் ஒரு ஓவியனாக ஆகியிருந்தா ஒரு நல்ல படைப்பாளனை, நல்ல ஒரு பேச்சாளனை இன்ன வரைக்கும் வரலாறின் பக்கத்தில் தங்கத்தால் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த தங்க முத்துக்கள் மண்ணோடு மண்ணாக புதந்தி போய்விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிருந்து இவர் அங்கே இருந்து ஜெர்மனுக்கு அங்கேருந்து புலம்பெயர்றாரு. ஜெர்மனியின் சட்டைப்படி அங்கே குடியுரிமை வாங்கினவங்க கண்டிப்பாக ஒரு சில ஆண்டுகள் வந்து இராணுவத்தில் பணியாற்றணும். இவருக்கு இராணுவத்தை ஒரு உயிரை கொள்வது இவருக்கு சுத்திர பிடிக்கவே பிடிக்காது. எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லாத இருக்கணும் அப்படின்னாரு. இவர் கடைசி வரைக்கும் ஒரு வெஜிடேரியனாக தான், ஒரு எந்த உயிரையும் எந்த உயிரும் கொல்லாமல் இருக்குன்னு இவர் விரும்பினார். இவர் நான் ஒரு இராணுவத்தில் சேரமாட்டேன்னு எல்லா இடத்துலையும் ஓடி ஒளிஞ்சார். ஆனால் அவர் விதியோ என்னவோ அவர் இராணுவத்திற்கு திரும்பி ரஷ்ய படைகள் அவரை இராணுவத்துக்கு இழுத்துச்சு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இவருக்குள்ள உயரத்தை பார்த்து பெருசாக யாரும் மதிக்கலை. அப்போதைக்கு இவர் பெரிய ஒரு பலசாலியாக இல்லாதனால இவருக்கு ஆயுதம் இயந்திர இதெல்லாம் இல்லை. படைகளில் ரன்னர்னு சொல்லப்படும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இப்போ உள்ள தொலைதூர கடல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் போக முடியும். இதை தாண்டி இது போகணும் அப்படின்னு ரன்னர்னு ஒரு பணியை செய்வாங்க. அதை நம்ம ஹிட்லர் செஞ்சார். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பணியை துரிதமாக செஞ்சார். அதில் என்ன சொல்லப்படுறதுனா, இன்ன வரைக்கும் அவர் ரன்னராக இருந்த வரைக்கும் தான் கடைசி காலம் வரைக்கும் அவர் உடம்புல ஒரு துப்பாக்கி குண்டு கூட தொலைச்சதில்லை. இவர் பணியை பாராட்டி இவர் ஒரு ஆக சிறந்த போராளி அப்படின்னு பதக்கங்கள் விடப்படுகிறது. முதலாம் உலகப் போர் 1914 எதிரிப்படைகள் வீசிய வாயு குண்டுனால இவர் பார்வை தற்காலிகமாக போணுச்சு. போய் இவர் முழிச்சு பார்த்தா அந்த ரன்னராக இருக்கும்போது மயக்கப்பட்டு வந்தார். முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ரஷ்ய மருத்துவமனையில் இருக்கார். அவன் முழிச்சு பார்த்ததுக்கு தான் கண் குணமாயிருச்சா என்னன்னு கூட கேட்கல. நம்ம போரில் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, ஜெர்மன் தோத்துருச்சு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த யூதர்கள் தான். இந்த யூதர்கள் தான் அடிமைகளாக தனங்க நம்மளை நடத்துகிறாங்க. என் கையில் ஆட்சி வரட்டும், இந்த யூதர்கள் இந்த மண்ணை விட்டு ஒருத்தவங்க கூட உயிரோட போக மாட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு நினச்சது. 1914 முதலாம் உலகப் போரில் ஒரு சிப்பாயை சேர்ந்து 1918 ரெண்டாம் உலகப் போர் உருவாகுவதற்கும் காரணமானவர் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் தன் கையில் ஆட்சி வருது, நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள். ஜெர்மனில் அது மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த இல்லை, அவர் சொல்லுவது தான் சட்டம். இவருக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாரையும் கழுவில் ஏற்றப்பட்டுச்சு. பார்க்குற இவங்க எல்லாரையும் இவருக்கு எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் கொல்லப்படுறதாகவும் ஜெர்மனி படைகள் எல்லாரையும் கொண்டு குமிச்சிச்சு. என்ன தான் சொன்னாலும் இவர் யூதர்கள் மேல் மட்டும்தான் பழிவாங்கிற இனம் கொண்டிருந்தார் தவிர தான் மக்களுக்காக என்ன செய்ய முடியுமா, வேலைவாய்ப்பு உணவு உடையினே அனைத்தையும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சார். இப்படிப்பட்ட ஹிட்லர் இவரோட பேச்சு ஆற்றலத்துக்கு இவர் படை வேகத்துக்கும் எதிரிப்படைகளை கம்மி அளவே தான் படைகளை வச்சு எதிரிப்படைகளை எப்படி வீழ்த்து சாத்தினார் அப்படின்னு இது மர்மமாக தான் இருக்கு. மித்து என்ற ஒரு போதைப் பொருளை இவர் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு இவர் கருப்பு பங்குகள் சொல்லப்படுது. இது என்னன்னு இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாகவும் நிரூபிக்கப்படலை. இப்படிப்பட்ட நிலையில் கடைசி நொடி எதிரிப்படைகள் இவரை சூழ வருது. பியூரர் பதுங்குழியில் 8 அடி ஆழத்தில் இவர் பாதுகாப்பாக இருந்தார். கூட அந்த தளபதிகள் யாரும் நிக்கல. என்ன பண்றது, நம்மள்கிட்ட இருக்க படைகளை வச்சு ஒரு 2 வாரங்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு வழக்கமாக செய்யற எந்த காரியத்தையும் செய்யல. எல்லாருக்கும் குட் நைட் பார்லாம், குட் பாய் அப்படின்னு தான் உரைய முடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. தான் காதலியான ஏவா ப்ரோனை கையை கொத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மேல ஆசை இருந்தாலும் இந்த ஆட்சி மக்களுக்காக நம்ம யூதர்களை அழிக்கணும்னு என்ன மட்டுமே தான் அவர் குறிக்கோளாக இருந்துச்சு. கையை பிடிச்சிட்டு தான் கடைசி நொடி யாருமே இல்லை, தான் காதலியான அன்பு தான் எல்லாம் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரிய ஒரு அன்பு அவரை நெரிச்சு வச்சிச்சு.
அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு மர்மங்கள் சூழ்ந்திருந்தாலும் இன்ன வரைக்கும் அடாப் ஹிட்லருக்கு வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அடாப் ஹிட்லரோட மறுபக்கங்கள் என்ன வேணா இருக்கும். அவர் நினைச்சது ஒரு ஓவியனாக இருந்தாலும் நல்ல ஒரு பேச்சாளன், அவளால் முடியும் எல்லாருனாலையும் ஒரு யூக்கத்தை கொடுத்துட்டு போனவர். அவர்கிட்டருந்து கற்றுக்கிறது, நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்களால் முடியும், உங்கள் கனவு உங்களுக்காக மட்டும்தான் காத்திருக்கு. டைம் ஃபார் வாட்சிங் நண்பா, உங்களை நான் உங்கள் எம்எஸ் தமிழன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எனி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் என்னோடய சேனலோட அப்டேட் பேஜ் பாருங்கள். ஒரு வாழ்க்கை அது உங்களோடது. டைம் ஃபார் வாட்சிங், உங்கள் நான் எங்கள் எம்எஸ்